வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தே கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-45-9-9-4. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் முதல் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். கொரோனா சார்ந்த பல்வேறு பயங்கள் இருக்கு. பொதுவா வந்துட்டு எந்த நோய் வரதா இருந்தாலும் அது நமக்கு வந்துடக்கூடாது, நம்ம குடும்பத்தினருக்கு வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும். குறிப்பா இது ரொம்ப தொற்று சார்ந்த நோயா இருக்கிறதுனால வராம தற்காத்துக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணணும். அதே போல எல்லா டாக்டர்ஸுமே சொல்லக்கூடியது என்ன இருக்குன்னா, அவங்களோட இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக்கணும். எல்லா நோய்களுக்குமே இது ஒரு பொதுவான விதியா இருக்கு. ஒவ்வொரு தனி மனிதனும் அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி மேம் அதிகப்படுத்திக்கலாம்? ஓகே, கண்டிப்பா நம்மளோட சித்த மருத்துவத்தில் இதுக்கு நிறைய வழிமுறைகள் வந்து இருக்குது. அதே மாதிரி நம்மளோட வாழ்வியல் மாற்றத்தை நம்ம மேம்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வைரஸ்லேருந்து நம்ம மீண்டு வெளியே வந்துடலாம். இப்போது மெயினாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கொரோனா வைரஸ் வந்து நம்மளோட மனிதனோட சுவாச மண்டலத்தை வந்து பாதிப்படைய செஞ்சு மரணத்தை வந்து ஏற்படுத்துது. இப்போது நம்மளே ஜென்ரலாக கேட்டகரிஸ் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, மோஸ்ட்டாக வந்து வயதானவங்களுக்கு, ஓல்டேஜ் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து பேசிக் ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களோட நோய் எதிர்ப்பு திறன் வந்து அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். அதாவது இம்யூனிட்டி லெவல் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இந்த வைரஸோட தாக்கம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பாதிப்படைய செய்யும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓல்டேஜ் பீப்புள்ஸ்லாம் நம்ம சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, பர்சனல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது குறிப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நம்ம பேசிக்காகவே நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது நம்மளோட நோய் எதிர்ப்பு ஆற்றலை வந்து அதிகப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு இந்த வைரஸோட தாக்கத்துலேருந்து நம்ம ஈஸியாக நம்ம வெளியில் வந்துடலாம். இப்போது நம்ம இன்றைய காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த கொடுமையான, இந்த மரணத்தை விளைவிக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ்லேருந்து நம்ம வந்து எப்படி தற்காத்து கொள்ளலாம் அப்படின்னா, நம்ம ஒரு சில மெஷர்மெண்ட்ஸ், ஒரு சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம மெயின்டைன் பண்ணோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து தற்காப்பு முறைகள், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தற்காப்பு முறைகள் நம்ம வந்து சொல்லப்பட்டிருக்கோமோ அதை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். உணவியல் மாற்றம், வாழ்வியல் மாற்றம், பாசிட்டிவ் திங்கிங், இந்த நான்கு விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொடுமையான பிரச்சனைலேருந்து நம்ம மீண்டு வந்துடலாம். ஸோ நம்ம பர்சனல் ஹைஜீன், குறிப்பாக வந்து நம்மளோட பர்சனல் ஹைஜீன் சொல்லக்கூடிய நம்மளோட வந்து உடலை வந்து எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கிறது, நம்ம ஹேண்ட் வாஷ் வந்து ஒரு 2 hours once இல்லை சானிடைசர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1/2 hour once நம்ம வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவாக வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ் அனைத்தையுமே நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம மாஸ்க் யூஸ் பண்ணுறதுலேருந்து, ஸோ நம்மளோட கைகளை வந்து கண்கள், மூக்கு, வாய்ப்பகுதி இதில் எல்லாமே டச் பண்ணாமல் ரொம்ப வந்து க்ளீனான ஒரு மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நோயோட தாக்கம் வந்து நம்ம உடலுக்கு உள்ளே போகாமல் பார்த்துக்கலாம். மெயினாக வந்து மியூக்கஸ் மெம்ரைனால் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய குரோமோசோமில் ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் நமக்கு இந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாகுது. அதனால தான் நம்ம இந்த ப்ரிகாஷன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறது. அதுக்கு அடுத்தபட்சமாக உணவியல் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்ம உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம எடுக்கக்கூடிய உணவே வந்து மருந்தாக மாறும் தன்மை நம்மளோட உணவுலே வந்து இருக்குது. நம்மளோட சித்த மருத்துவத்திலையும் அதான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில் என்னென்ன உணவுகள் வந்து நம்ம நோய் எதிர்ப்பு ஆற்றலை வந்து அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இப்போது நம்ம பொதுவாகவே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வாழ்வியல் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்ம காலையில் எழுந்து, நம்ம எழுந்துக்கிற நேரம்லேருந்து, நம்ம சாப்பிட்ற உணவு, நம்ம தூங்குகிற நேரம், இதுவரையும் நமக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாமே செய்கிறோம் அது எல்லாமே நமக்கு பேசிக்காக வந்து இருக்குது. இப்போது காலையில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 4-6 நம்ம காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிற பழக்க வழக்கத்தை நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா, நமக்கு அந்த இந்த பிரபஞ்சத்திலேயே இந்த நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த காற்றுகளை வந்து ஆக்சிஜன் சப்ளை வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ இது பேசிக்காக வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்து நுரையீரலை பாதிப்படைகிறதுனால வரக்கூடிய பிரச்சனையினால நமக்கு வந்து இந்த ஆக்சிஜன் சப்ளை இருக்கக்கூடிய காற்றுகள் வந்து நம்ம டீப்பாக வந்து ப்ரீத் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகமாகும். ஸோ காலை 4-6 எழுந்தோம் அப்படின்னா, இந்த பூமியிலே வந்து நமக்கு அதிகப்படியான நமக்கு ஒரு கதிர் வீச்சுகள் வந்து இயற்கையாகவே படைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதில் வந்து நம்மளோட ஸ்கின் வந்து எக்ஸ்போஷர் ஆச்சு. நம்ம வந்து குறிப்பாக அந்த டைமில் வந்து நம்ம பிராணாயாம பயிற்சி, ஸோ பிராணாயாமம் அப்படிங்கிறது நமக்கு மூச்சு பயிற்சி அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லலாம். அந்த பிராணாயாம பயிற்சி பண்ணும்பொழுது நுரையீரலோட அடிபாகம் வரைக்கும் நமக்கு காற்றுகள் வந்து உள்ளே போகி நமக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து அதிகமாகும். ஸோ நம்ம காலை எழுந்துக்கிற நேரம் வந்து ரொம்ப கவனமாக செலுத்தணும். அந்த எழுந்துக்கிற நேரம் பொறுத்து நம்ம சுவாசிக்கக்கூடிய அந்த காற்றுகளில் நமக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகமாகும். ஸோ அதுக்கு அடுத்தபட்சம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு
நம்மளோட உணவில் வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, மோஸ்ட்டாக வந்து இந்த கொரோனா வைரஸோட பிஹெச் லெவலை விட அதிகமாக இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம எடுத்துக்க சொல்கிறோம். ஸோ இப்போ மோஸ்ட்டாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 5.5 to 8.5 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வைரஸோட பிஹெச் லெவல். ஸோ அதை விட அதிகப்படியான உணவு முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இந்த லாக்டவுன் பீரியடில் நமக்கு சித்த மருந்தகம்ல போயிட்டு நம்ம மருந்துகள் ஸ்பெஷலாக வாங்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். பட் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம வீட்டு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய செடிகளில் வச்சே நம்ம எப்படி இந்த நோய் எதிர்ப்பு ஆற்றலை வந்து அதிகப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா துளசி. ஸோ துளசி வந்து நமக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம இருக்கும். ஸோ அது வந்து ஒரு கைப்படி அளவு எடுத்துக்கலாம். ஸோ கஷாயம் ஃபார்ம்லேயும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஊரல் ஃபார்ம், அதாவது அந்த இலைகளை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் வந்து ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நல்லா வந்து அது ஊற வச்சுட்டு வடிகட்டியும் எடுத்துக்கலாம், இல்லைனா அப்படியே கூட நல்லா மென்று சாப்பிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சிட்டிகை வந்து பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ துளசி கஷாயத்தோட ஒரு சின்ன பிஞ்ச் வந்து பச்சை கற்பூரம் ஆட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆடாதொடை கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஆடாதொடை இலைகளும் ஒரு 3 to 5 இலைகள் எடுத்து 1-2 தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி ஒரு ஸ்பூன் வந்து தேன் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி தூதுவளை. ஸோ தூதுவளையும் நமக்கு கஷாயம் மாதிரியோ இல்லை துவையல் ஃபார்ம்லேயோ வந்து எடுத்துக்கலாம். சிம்பிளாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வேப்ப இலைகள். ஸோ வேப்ப இலைகள் நமக்கு எல்லா இடத்துலையுமே வந்து கிடைக்கும். ஸோ வேப்ப இலையோட கொழுந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப மிகுந்த மருத்துவ குணம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ கொழுந்துகள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இலைகள் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ அந்த இலைகளோட கஷாயமும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இல்லை மைய அரைச்சி நம்ம சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கும் நம்ம வெறும் வயத்தில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு இன்னும் கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா கற்பூரவல்லி எடுத்துக்கலாம். இன்னும் வந்து முசுமுசுக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கீரை வந்து நுரையீரல் இருக்கக்கூடிய கோழைகள் அனைத்துமே வந்து வெளியேற்றப்படும். இப்போ நான் சொல்லக்கூடிய அனைத்து மூலிகைகளையும் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. குறிப்பாக நுரையீரல் இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து வெளியேற்றும். அதாவது இந்த மூலிகைகள் அனைத்துலையுமே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பெக்டோரண்ட்டாக இருக்குது. ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி ஆக்சிடென்ட்டு இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு நுரையீரலுக்கு கூடிய சளிகள் எல்லாமே நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அந்த சுவாச குழாய்களில் வந்து நமக்கு எந்தவித சளி பிரச்சனைகளும் இல்லை அப்படின்னா மூச்சு விடுற சிரமம் நமக்கு வராது. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மஞ்சள். ஸோ நம்ம வீட்டில் வந்து எல்லார் வீட்லேயுமே நமக்கு இருக்கும். ஸோ ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் ஒரு 3 சிட்டிகை வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நம்ம டீ காஃபி குடிக்கிற மாதிரியே மெதுவாக அது சிப் பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ அந்த மஞ்சள் தண்ணி வந்து எடுத்துக்கலாம். இஞ்சியை வந்து நல்லா தோல் சீவிட்டு 1-2 தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு இஞ்சி கஷாயம் மாதிரி பண்ணி அதுலேயும் வந்து தேன் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து மிளகு. ஸோ மிளகுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு கிருமி நாசினி ஃபங்க்ஷன் இருக்குது அந்த மிளகில். ஸோ மிளகையும் வந்து நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகில் தேன் நல்லா குழப்பி நாக்கில் தடவி விடுறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மெயின் திங் வந்து நமக்கு காலையில் நம்ம குளிக்கும் பொழுது நம்மளோட மூக்கு துவாரங்களையும் நமக்கு தொண்டை பகுதியிலையும் வந்து சுத்தமாக வச்சுக்கிறது நல்லது. ஸோ எப்படி நம்ம கைகளை வந்து சுத்தம் பண்ணுறோம், டெய்லி வந்து குளிக்கிறோமோ அதே மாதிரி நமக்கு மூக்கில் இருக்கக்கூடிய அந்த துவாரங்களையும் நமக்கு தொண்டை பகுதியிலும் சுத்தமாக வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த கிருமி அஃபெக்ட் ஆனாலும் ஏசிம்டமேட்டிக்காக இருக்கும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பாடியில் வந்து அந்த கிருமி அஃபெக்ட் ஆகிருக்கும், பட் ஆனால் நமக்கு எந்தவித அறிகுறிகளுமே இருக்காது, பட் ஆனால் அந்த கிருமி இருக்கும். ஸோ அந்த கிருமியை வந்து நம்ம உடனே வெளியேற்றணும் அப்படின்னா டெய்லி வந்து நம்ம குளிக்கிற தண்ணியில் வந்து ஒரு 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியில் நம்ம குளியல் எடுக்கிறது நல்லது. அதே மஞ்சள் தண்ணியில் நமக்கு மூக்கு துவாரங்களையும் சும்மா நம்ம ஃபிங்கரில் வந்து டச் பண்ணி அந்த மூக்கு துவாரங்களில் வந்து அது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் காலையில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சுடு தண்ணியில் வந்து கல்லுப்பூவும் மஞ்சத்தூளும் போட்டு நமக்கு கார்கள் பண்ணும், அதாவது தொண்டை பகுதியில் நல்லா கார்கள் பண்ணும் போது நல்லா சூடாக நம்ம தாங்கக்கூடிய அளவில் சுடு தண்ணியில் கார்கள் பண்ணும் பொழுது அந்த சூடாக இருக்கக்கூடிய தண்ணியில் நமக்கு வந்து அந்த கிருமிகளும் வந்து சாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அந்த மஞ்சளோட உப்போட மருத்துவ குணம்னால அந்த கிருமிகள் வந்து அழியப்படும். ஸோ டெய்லி வந்து காலையிலையோ இரவுலையோ ஏதாவது ஒரு வேளை வந்து நம்ம கார்கள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே நமக்கு ஃபுல்லாக கிளென்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும்.
இப்போ அதே மாதிரி தண்ணி, நம்ம எப்போ தண்ணி குடிச்சாலும் சுடு தண்ணி குடிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். சப்போஸ் நம்ம அந்த வைரஸை வந்து நம்ம உணவுலையோ இல்லை தண்ணியிலையோ, இப்போ நம்ம உணவுலன்னு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சமைக்கிறது மூலயமாக அந்த கிருமிகள் வந்து அந்த ஹீட்னால வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ இப்போ ஒருவேளை வந்து தண்ணியில் இருக்கு, நிறைய பேருக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் நிறைய இருக்கு. இப்போ அந்த கிருமி வந்து தண்ணியில் இருந்துச்சுன்னா என்ன பண்றது, இப்போ நம்ம பழச்சாறு எடுத்துக்கிறோம் அதுல இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னா, நம்ம வயிற்றுப்பகுதியில் ஆசிட் வந்து நல்லா செக்ரீட் ஆகும். அந்த ஆசிட்னால நமக்கு அந்த வைரஸ் வந்து தானாகவே டெஸ்ட்ராய்ட் ஆயிடும். அதனால நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா பாயில் பண்ணி எடுக்க சொல்றோம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ரா ஃபுட்ஸ் எடுத்துப்பாங்க, அதாவது பச்சை காய்கறிகள் வந்து எடுத்துப்பாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம எதுவுமே பச்சையாக எடுக்கிறது கொஞ்சம் தவிர்க்கிற வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதனால் நமக்கு எப்பயுமே நல்ல சாஃப்டாக பாயில் பண்ணிவிட்டு அந்த ஹீட் டெம்பரேச்சர் கொண்டு வந்ததுக்கப்புறமா சாஃப்ட் பிளாங்க் டைட்டாக வந்து நம்ம எடுத்துக்கணும். எப்போ தண்ணி குடித்தாலும் சுடுதண்ணி குடிக்கிறது மூலயமாக நம்ம இன்ஃபெக்ஷன் எல்லாமே நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். குறிப்பாக நம்மளோட ஜீரணம் வந்து ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்தவித பிரச்சனைகளும் நமக்கு வராது. ஸோ அதனால் சாஃப்ட் டயட்டாக வந்து எடுத்துக்க சொல்கிறோம். அதே மாதிரி நம்மளோட இம்யூனிட்டி லெவலை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் வந்து விட்டமின் சி இருக்குது. ஸோ விட்டமின் சி, நமக்கு சளி தொந்தரவுகள் இருந்தாலும் நம்ம வந்து லெமன் ஜூஸ் எடுத்துக்க சொல்கிறோம். ஏன்னா அதில் விட்டமின் சி இருக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அப்போ விட்டமின் சி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எலுமிச்சம் பழம், நெல்லிக்காய் ஜூஸு, ஆரஞ்சு, சாத்துக்கொடி இதில் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இதெல்லாமே நல்லா ஜூஸ் மாதிரி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம எடுக்கிறது மூலயமா நம்மளோட இம்யூன் லெவல் வந்து நல்லாவே மெயின்டைன் ஆகும். குறிப்பாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட பிராணாயாமம் பயிற்சியில் நுரையீரலோட அடிப்பாகம் வரைக்கும் நமக்கு அந்த காற்று போகிற அளவுக்கு நம்ம சுவாச பயிற்சி வந்து எடுக்கணும். எப்பயுமே நம்ம வந்து ஷார்ட் பிரீத் தான் எடுத்துகிட்ருப்போம். ஸோ இப்போ நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மூச்சு வந்து சின்ன சின்னதாக தான் எடுத்துகிட்ருப்போம். பட் ஆனால் பிராணாயாம பயிற்சினால் எதனால நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னா லங்ஸ் ஃபுல்லாகவே ஆக்சிஜன் சப்ளை நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம பெருசாக ரொம்ப லாங்காக வந்து நமக்கு காற்றுகள் உள்ளே எடுக்கும் பொழுது நுரையீரலோட அடிப்பாகம் வரைக்கும் நமக்கு அந்த காற்றுகள் போக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ போகும்போது நம்மளோட பாடிக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும்பொழுது நமக்கு ஒரு இம்யூனிட்டி லெவல் கிடைக்க ஆரம்பிக்கும், நோய் எதிர்ப்பு திறன் வந்து அதிகமாகும். ஸோ அதே மாதிரி நம்ம உணவே வந்து மருந்து அப்படிங்கிற கான்செப்டில் நமக்கு வந்து எடுக்கக்கூடிய அனைத்து உணவுகளும், இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இஞ்சி, மிளகு, சுக்கு, ஜீரகம், தனியா, அதே மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் அனைத்துமே வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ அதே மாதிரி பழங்கள் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான பழங்களோட சேர்த்து நம்ம கொய்யாவும் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நமக்கு மெயினாக வந்து இந்த கிருமி வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுனால நமக்கு இந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் கம்மியாக இருக்கும் பொழுது நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்து ஏற்படுது. ஸோ அப்போ மெயினாக நம்ம என்ன எடுத்துக்கணும்னா பப்பாளி இலை ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ பப்பாளியோட இலைகளில் நமக்கு பிளேட்லெட் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடிய தன்மை வந்து இருக்குது. ஸோ பப்பாளி இலைகள் ரொம்ப முத்தின இலை இல்லாமல் ஒரு லைட்டாக எலசாக இருக்கக்கூடிய பப்பாளி இலைகள் வந்து எடுத்துக்கலாம். ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பிளெயினாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சிட்டு அது வந்து ஒரு ஜூஸ் மாதிரி ஒரு 30 ml to 60 ml தொடர்ந்து நம்ம டெய்லி வந்து குடிச்சிக்கலாம். ஸோ எடுத்துக்கிட்டே வரும்போது நம்மளோட ஒயிட் பிளட் செல்ஸும் நம்மளோட பிளேட் லெவலும் வந்து நார்மலாக மெயின்டைன் ஆச்சு அப்படின்னாலே நமக்கு இந்த நோய் எதிர்ப்பு திறன் வந்து அதிகமாகும். இப்போ நம்ம எப்படி இப்போது இந்த வைரஸ் வந்து நமக்கு எதில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியறதில்ல. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி, நமக்கு மூலிகை சார்ந்த இலைகளாக இருந்தாலும் சரி, ஒரு வார்மான சுடு தண்ணியில் மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட்டு ஒரு 15 minutes நல்லா டிப் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 times நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சமையலை உபயோகப்படுத்தி எடுக்கிறது மூலிமா நமக்கு இந்த கிருமியோட தாக்கம் வந்து வராமல் இருக்கும். ஸோ நம்மளை மட்டும் சுத்தம் பண்ணிக்கிட்டு நம்மளோட உணவுகள் மட்டும் எடுக்கிறத தவிர்த்து நம்ம சுற்றுப்புறம் இருக்கக்கூடிய சூழல்லையும் கிருமிகள் இருக்கும். ஸோ அதனால் வேப்பை இலைகள் வந்து போட்டு நம்ம தூபம் மாதிரி, இப்போ சாம்பிராணி இலைகள் வந்து நமக்கு சாம்பிராணி வந்து நம்ம புகை வந்து போடுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி இந்த வேப்பை இலைகளும் வந்து நல்ல புகை மாதிரி போடலாம், சாம்பிராணியை வந்து புகை மாதிரி போடலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி முறைகள் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளோட வீடையும் நமக்கு நம்ம நடக்கிற தரை ஃப்ளோர்லேருந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களையும் வந்து நமக்கு இந்த டிஸ்இன்ஃபெக்டட் சொல்யூஷன் போட்டு நம்ம நல்லா கிளீன் பண்ணுறது மூலிமா நம்ம வீட்டையும் சுத்தமாக வச்சுக்கணும், நம்மளும் சுத்தமாக இருக்கணும், நம்ம சாப்பிட்ற உணவும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும். குறிப்பாக வந்து பாசிட்டிவ் திங்கிங், இப்போ ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடலும் மனதும் சார்ந்த ஒரு விஷயம்.
ஸோ அதனால் இப்போ இந்த கொரோனா வைரஸில் நமக்கு மனசும் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு, உடலோட ஆரோக்கியம் வந்துட்டு பயத்தினால ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறத நம்ம உடலையும் சரி மனசையும் சரி நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கணும். குறிப்பாக நான் சொல்லக்கூடிய அனைத்து மெஷர்மெண்ட்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம பாசிட்டிவ் திங்கிங்கில் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நோயிலேருந்து நம்ம சீக்கிரமாக மீண்டு வந்துடலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா? உங்க வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குதுமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்க பேர் என்னம்மா? கொஞ்சம் தெளிவா பேச முடியுமா? ஓகே சசிகலா, உங்களோட கேள்வி என்ன? இருமல் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கா? அடுக்கு தும்மல் வந்து ஏற்படும். அதே மாதிரி உடல் உஷ்ணம் அதிகமா இருக்கும்போது நமக்கு வறட்டு இருமல் வந்து ஏற்படும். இப்போ நம்ம பாடி வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கிற வரைக்கும் நமக்கு சளி வந்து வெளியே வராது. இப்போ நமக்கு ட்ரை காஃப் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு ரெண்டு விஷயத்துல இருக்கும். ஒன்று நெஞ்சு சளி இருக்கும், அந்த சளி வந்து கம்ப்ளீட்டா வெளியேறாது, ரொம்ப ட்ரையா இருக்கும். அதுக்கடுத்து சளி ப்ராப்ளமே இருக்காது, பட் ஆனால் இருமல் மட்டும் இந்த ட்ரை காஃப் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பேசிக்காக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து நல்லா குறைக்கணும். ஸோ உஷ்ணம் ரொம்ப அதிகமாக இருக்கா அப்படின்னு நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. இப்போ எப்பவுமே வந்து நமக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம பாடி வந்து கூலாக இருக்கிறதுனால தான் நமக்கு சளி வருது, மூக்கில் வந்து தண்ணி மாதிரி வருது அப்படிங்கிறது நமக்கு உடம்பு குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் இந்த ட்ரை காஃப் இருக்குது, நமக்கு இருமல் இருக்குது அப்படின்னா அது வந்து குளிர்ச்சினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் கிடையாது. நம்ம சித்த மருத்துவத்தின் பிரகாரம் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது நமக்கு வறட்டு இருமல் ஏற்படும். ஸோ அதனால் நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு 15 நிமிஷம் மட்டும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் வந்து லைட்டாக ஹீட் பண்ணி அப்ளை பண்ணி ஒரு 20 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் கழிச்சு நீங்கள் வெந்நீரில் குளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த தேங்காய் எண்ணெயில் ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் நல்லெண்ணெய்க்கு நீங்கள் மாறிக்கலாம். வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கும் பொழுதே உங்களுக்கு இந்த வறட்டு இருமல் நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து இப்போ வீட்டில் இருந்தபடியே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மிளகு. ஸோ மிளகு வந்து ஒரு 3 to 5 மிளகு எடுத்துக்கோங்க. நல்லா வாயில் போட்டு அடக்கி அதை கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து அதோட எசன்ஸ் மட்டும் நீங்கள் உள்ளுக்கு விழுங்கிட்டே இருங்க. இம்மிடியேட்டாக உங்களுக்கு அந்த இருமல் வந்து குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபட்சமாக நமக்கு அந்த த்ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸ் எல்லாமே, சாஃப்ட் டிஷ்யூஸ் எல்லாமே நமக்கு ட்ரை ஆகும் பொழுது நமக்கு ஒரு எரிச்சல் மாதிரி ஏற்படும். ஸோ இதுக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சிம்பிளாக வந்து நல்லெண்ணெய், ஸோ நல்லெண்ணெய் இல்லை நெய் இல்லை வெண்ணெய் இது எல்லாமே நீங்கள் உணவுகளுக்கு வந்து கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கும் பொழுது அந்த டேமேஜ் ஆகக்கூடிய டிஷ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஹீல் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபட்சமாக நமக்கு தொண்டை பகுதியில் கிருமிகள் இருக்கும். ஸோ அந்த கிருமிகள் இருக்கிறதுனால அதனால் ஏற்படக்கூடிய இரிட்டேஷன்னால நமக்கு ட்ரை காஃப் வந்து வரும். ஸோ அப்போ கார்கள் வந்து பண்ணும், அதாவது வாய் கொப்பிளித்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சித்த மருத்துவத்தில் நமக்கு வந்து கஷாயத்தில் கூட வந்து நம்ம கார்கள் பண்ணலாம். இப்போ அதை சிம்பிளாக நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போது வீட்டில் வந்து சுடுதண்ணியில் கல்லப்பூ மஞ்சத்தூளும் போட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 2 to 3 times வந்து நல்லா வாய் கொப்பளிக்கணும். ஸோ வாய் கொப்பளிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு வாய்ப்பகுதியில் மட்டும் கிடையாது, தொண்டை பகுதியில் அந்த தண்ணீர் வந்து படுற மாதிரி நல்லா கார்கள் பண்ணும். ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா கார்கள் பண்ணுங்கள். த்ரோட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். எப்போ தண்ணி குடித்தாலும் சுடுதண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இந்த சளியை அதிகப்படுத்தக்கூடிய இந்த ட்ரை காஃப் வந்து அதிகப்படுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களும் அவாய்ட் பண்ணும். ஸோ மோஸ்ட்டாக என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு அலர்ஜி ஆகுதுங்கிறத பார்த்து அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? தாமரைக்கண்ணன், சென்னையிலேருந்து பேசுகிறேன். இந்த கபசுர குடிநீருக்கும் வாத சுர குடிநீருக்கும் என்ன வித்தியாசம், எது நோய் எதிர்ப்பு சிகிச்சைக்கு பெஸ்ட்டு? ஓகே, ஸோ இப்போது நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வாதம் பித்தம் கபம் அதை பேஸ் பண்ணி தான் எல்லா விதமான நோய்களும் வந்து சித்தர்கள் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போது வாதம் சம்மந்தப்பட்ட நோய்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில அறிகுறிகள் வந்து இருக்கும். ஸோ மூட்டுகளில் வந்து நீர் கோர்த்தல்,
மூட்டுகள் வந்து மடக்கி விரிகிற தன்மை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது த்ராபிங் பெயின் அப்படின்னு சொல்வோம், இந்த மசில்ஸ் எல்லாமே வந்து இழுக்கிற மாதிரியான ஒரு வலிகள், மூட்டுகளில் வந்து எந்த டைம்லும் வந்து பெயின் இருக்கிற மாதிரி விஷயங்கள், அதே மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை, உடல் வந்து ஊதுற மாதிரியான இருக்கக்கூடிய உடல் வாகு, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்ம வாத சுரக்குடி நீர் எடுத்துக்கலாம். அதாவது வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம வாத சுரக்குடி நீர் வந்து எடுத்துக்கலாம். இந்த கபம் சார்ந்த விஷயம், கபம் அப்படிங்கிறது கோழை அப்படின்னு சொல்வோம். ஸோ அந்த சளி தொந்தரவுகளுக்கு நம்ம இந்த கபசுர குடிநீர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மோஸ்டாக வந்து இந்த கொரோனா வைரஸில் நமக்கு இந்த கபம் சார்ந்த விஷயம், அதாவது அந்த வைரஸ் வந்து நுரையீரலை தாக்கி நமக்கு கோழையை உற்பத்தி பண்ணி நமக்கு வரட்டிருமல் மூலியமாக அந்த சுவாச குழாய்களை வந்து அடைப்பு ஏற்படுறதுனால நமக்கு வந்து அந்த ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகிறதுனால நமக்கு வந்து அந்த சுவாசம் வந்து அதிகப்படியாக ஏற்பட்டு நமக்கு மரணம் நிகழுது. ஸோ கபம் சார்ந்த பிரச்சனைகள்னால வரக்கூடிய தொந்தரவுகள் இருக்கிறதுனால நம்ம கபசுர குடிநீர் எடுத்துக்க சொல்கிறோம். ஸோ இப்போ மூலிகை அப்படின்னு நம்ம ஜென்ரலாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு ஒரு மூலிகை பல வியாதிகளை வந்து குணப்படுத்துவோம். ஸோ இப்போது மற்ற மருத்துவம் மாதிரி இப்போ இந்த நோய்க்கு இந்த மருந்துகள் மட்டும்தான், வேறு எந்த நோய்க்கும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சித்த மருத்துவத்தில் கிடையாது. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ ஒரு ஜீரகம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா அதில் 10 வகையான மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. ஸோ பர்டிகுலராக இந்த வியாதிக்கு இந்த மருந்து தான் அப்படின்னு கிடையாது. இப்போது வாதசூர குடிநீர்லேயும் வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இருக்குது. பட் ஆனால் வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எடுக்கும் பொழுது அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சளி தொந்தரவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய இல்லை நோய் எதிர்ப்பு ஆற்றலை வந்து அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம கபசுர குடிநீர் எடுக்கும் பொழுது நமக்கு இந்த பிரச்சனைகள், அந்த கோழைகள் எல்லாமே நம்ம உடலை விற்று வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நோய் எதிர்ப்பு ஆற்றலை வந்து அதிகப்படுத்திக்கணும். இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு நம்ம கபம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம கபசுர குடிநீர் எடுத்துக்கிறது ரொம்ப அட்வைசபிளாக இருக்கு. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன? சார் பேர் வேல்முத்து மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? ஸ்ரீபெரும்புத்து பக்கம் வயலூர் இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, உங்களோட கேள்வி என்ன சார்? ஹலோ, உங்க க்வெஸ்சன் என்ன சார்? சார் மேடம், எனக்கு தூங்கி எழுந்து ஒரு காலையிலிருந்து ஒரு 8 மணி வரைக்கும் எனக்கு சளி பிரச்சனை. எப்பவுமே ஒரு 20 வருஷமா அது எனக்கு எப்படி இருக்கு, சளி தூங்கி எழுந்து ஒரு 2 hours காரி 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 துப்புறதாகுது. அது துப்புனதாக உடம்பே நல்லா கிராமி இருக்கு. ஓகேங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கோழை வந்து வெறும் நுரை நுரையா வருதா இல்ல சளி மாதிரி வெளியேறுதுங்களா? நுரை நுரை மாதிரி தான் வருது. சரி, ஓகே. ஸோ இப்போ காலையில் அந்த குளிர்ந்த காற்று படும்பொழுது இல்லை டஸ்ட் படும்பொழுது என்ன விஷயம் பண்ணும்போது அதிகமாகிறது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆமாம் மேடம், பயிற்சி சாரல் எனக்கு அந்த இது பண்ணும்போது எனக்கு பண்ணுது. ஓகே. ஸோ இது வந்து அலர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குளிர்ந்த காற்றில் இருக்கும் பொழுது இல்லை அலர்ஜியான நமக்கு டஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை வாசனை திரவியமாக இருக்கலாம், இல்லை நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் இருந்து கூட நமக்கு அலர்ஜி வரும், நம்ம சாப்பிட்ற உணவுகளையும் நமக்கு அலர்ஜி வரும். ஸோ என்ன விஷயங்கள் அலர்ஜி ஆகுதோ அதை விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கிறது நல்லது. இப்போ குளிர்ந்த காற்று இருக்குது அப்படின்னா நீங்கள் காலையில் எழுந்துக்கிறீங்க அப்படின்னா நமக்கு காதையும் மூக்கையும் வந்து நல்லா ஒரு சூரியன் ஒளி வர வரைக்கும் நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக ஒர்க் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாகிற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா வேதி பிடித்தல். மோஸ்ட்டாக இந்த சைனஸ் இருக்கிற பிரச்சனைக்கு நமக்கு வேதி பிடித்தல் முறையில் வந்து நிரந்தர தீர்வு காண முடியும். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு மூலிகை இலைகள் கிடைச்சிது அப்படின்னா மூலிகை இலைகள் போட்டு நீங்கள் ஆவி பிடிக்கலாம். அதாவது வேப்ப இலை, துளசி இலை, நொச்சி இலை, இல்லை சிம்பிளாக வந்து மஞ்சள் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்ல அந்த ஆவிகள் வந்து நமக்கு நல்ல வேர்வை வரும்படி நீங்கள் ஒரு 2-3 முறை நல்ல வேதி பிடிக்கும்போது அந்த சைனஸில் இருக்கக்கூடிய கேவிட்டிஸில் இருக்கிற இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து விராலி மஞ்சள். ஸோ இப்போ நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம், சளி இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி. இப்போ இந்த பிரச்சனைக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சுவாச குழாய்களை தான் இந்த கொரோனா வைரஸ் கூட நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துது. ஸோ அதை கூட நம்ம ப்ரிவென்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மஞ்சள், விராலி மஞ்சளை வந்து விளக்கில் சுட்டுட்டு அந்த வரக்கூடிய புகையை வந்து நமக்கு லைட்டாக சுவாசிக்கணும். ஸோ சுவாசிக்கும் பொழுது நமக்கு காற்றில் இருக்கக்கூடிய கிருமிகள், நம்ம மூக்கு துவாரங்களில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே போக ஆரம்பிக்கும். ஸோ அந்த விராலி மஞ்சளை விளக்கில் சுட்டு அந்த புகையை வந்து நல்லா சுவாசிங்க. டெய்லி ஏதாவது ஒரு டைமில் வந்து சுவாசிக்கலாம். அதுக்கடுத்து சுக்கு வந்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க.
இந்த தண்ணீரில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் மாதிரி நெத்தியில் வந்து 10 மாதிரி போடணும். ஸோ அந்த தலையில் இருக்கக்கூடிய எல்லா நீர்களும் நல்லாவே உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா 2 நாட்களுக்கு ஒரு முறை வந்து அந்த சுக்கு 10 வந்து நெற்றியில் போட்டுக்கிட்டே வாங்க. அதுக்கடுத்து எப்போ தண்ணி குடித்தாலும் சுடுதண்ணி குடிக்கணும். இப்போ நீங்கள் ஈரத்துலேயே நீங்கள் வேலை செய்கிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் செப்பல் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நம்ம தரையில் இருக்கக்கூடிய குளிர்ச்சிகள் நமக்கு பாதம் வழியாக ஏறி அதுலேயும் நமக்கு இந்த பிரச்சனைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ ஏசியில் இருக்கீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஏசியை அவாய்ட் பண்ணணும். அதாவது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து டஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சிம்பிளாக இப்போது நீங்கள் இஞ்சி கஷாயம் வந்து எடுத்துக்கோங்க, இல்லை நொச்சி இலைகள் கிடச்சதுன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நொச்சி இலைகள் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க, 1-2 தட்டி போட்டு நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் மிளகு தூள் ஆட் பண்ணி எடுத்துக்கும் பொழுது நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இஞ்சி கஷாயம் போட்டு நீங்கள் அதில் மஞ்சள் தூள் மிளகு தூள் தேன் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் நீங்கள் எடுத்துக்கிட்டே வரலாம். உங்களுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து அதிகமாகும். இந்த சைனஸ் பிரச்சனைக்கு நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம். நமக்கு அந்த நாசி துவாரங்களில் நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வர்ம சிகிச்சையும் நம்ம மேற்கொள்கிறோம். அதே மாதிரி உள்ளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகளும் நுரையீரலை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய மருந்துகளும் நம்ம மேற்கொண்டுட்ருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம மருத்துவமனைக்கு வந்து பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன டிப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். வந்து டாக்டர் ஆன் கால். நாங்கள் நாமக்கல் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேங்க. ஓகேம்மா, உங்கள் பேர் என்னம்மா? மணிமேகலைங்க. ஓகே, உங்க கேள்வி என்னம்மா? எனக்கு வயசு 58 ஆகுதுங்க. ஓகே, எனக்கு சுகர் பிரஷர் இருக்குங்க, அல்சர் இருக்கு. ஓகேம்மா, இந்த 3 நாளா கொஞ்சம் மூக்கு எரிச்சல் தொண்டை புண்ணான மாதிரி எரியுதுங்க. சரி, ஓகே. இப்ப அல்சருக்கு மருந்து எடுத்துட்டு இருக்கீங்களாம்மா? இல்லைங்க, அதெல்லாம் எடுக்கணும். ஓரளவுக்கு கரெக்டாவே சாப்பிட்டா சுகரும் கண்ட்ரோலா இருக்குதுங்க. சரி, 3 நாள் நானும் துளசி இலை சீரகம் போட்டு வெந்நீர் அரைச்சு குடிச்சுட்டே தான் இருக்கிறேன். ஆனா மூக்கு லேசா எரியுது, தொண்டை எரியுதுங்க. நல்லா எரியுது, நல்லா தெரியுது புண்ணான மாதிரி. ஓகேம்மா, என்ன வேற ஏதாவது மருந்துகள் எடுத்துக்கிறீங்களா? சுகர் தாங்க. ஆமாங்க, அதுக்கு எல்லாமே அல்சருக்கு, இந்த இதுக்கு அல்சருக்கு மருந்து இருக்கு, சுகர் பிரஷருக்கு மருந்து எடுத்துட்டு இருக்கிறேங்க. சரி, ஓகேம்மா. சோ இப்போ இதுக்கு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தேங்காய் பால் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ முத்தனை தேங்காய் இல்லாமல் கொஞ்சம் எலசா இருக்கக்கூடிய தேங்காயில் நல்லா பால் எடுத்துகிட்டு காலையில் நீங்கள் இப்போ டிஃபன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை பிளெயினாக தேங்காய் பால் எடுத்துக்கும் பொழுது இந்த ப்ராப்ளம் வந்து சரியாகும். அதுக்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டோன்னா வெந்தயம் சீரகம் இது ரெண்டும் சமாளம் எடுத்துக்கோங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணி ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நைட்டு வந்து நீங்கள் 1 ஸ்பூன் வெந்தயத்தை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றுல வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது அந்த வறட்சி தன்மை, அந்த தொண்டையில் எரியிற தன்மை வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபட்சமாக நல்லெண்ணெய், ஸோ சமையலுக்கு வந்து நீங்கள் நல்லெண்ணெய் உபயோகப்படுத்துறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இது மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு அல்சர்னால ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் தான். நமக்கு வயிற்றுப்பகுதியில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு தொண்டை பகுதியிலையும் வாயிலையும் வந்து நமக்கு அது சிம்டம்ஸாக வந்து காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ அல்சருக்குன்னு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 3 மாத காலம் நீங்கள் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த புண்களை வந்து நல்லா கியூர் ஆகக்கூடிய மருத்துவம் வந்து மேற்கொண்டுட்டு அதுக்கப்புறம் வாழ்வியல் மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரது நல்ல விஷயம். இப்போ குறிப்பாக வந்து எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி காரம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. மிளகு சீரகம் தனியா இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி புளிக்காத மோர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த வயிற்றில் வந்து குளிர்ச்சி தன்மையினால உங்களுக்கு அந்த எரிச்சல் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இளநி வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பீரியடில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மருந்துகள் பொருட்களை வச்சே நம்ம மருத்துவம் செய்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஸோ மிளகும் அண்ட் சீரகம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி எடுத்துக்கக்கூடிய மருந்துகளும் அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலும் இதுக்கு நிரந்தர தீர்வு இருக்குது. நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம மருத்துவமனைக்கு அல்சருக்கு 1-3 மாத காலம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே போதுமானது. இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மோஸ்ட்டாக இந்த அல்சர் பிரச்சனை அப்படின்னா இப்போது இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய மைண்ட் டென்ஷன்னாலேயும் நமக்கு இந்த அல்சர் பிரச்சனை அதிகமாகும். ஒரு பயம், பயத்தினால, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுனால நமக்கு அல்சர், நமக்கு இந்த கொரோனா வைரஸ் இருக்குமா, நமக்கு இந்த கிருமி வந்து தாக்குமா, நம்ம
இப்போ வீட்டில் வந்து காய்கறி வாங்கிட்டு வரணுமா, இதில் ஏதாவது வைரஸ் இருக்குமா அப்படின்ட்டு ஒரு பயத்திலே வந்து நம்மளோட வாழ்க்கை வந்து போயிட்டு இருக்கிறதுனால அந்த பயத்தில் கூட அல்சர் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஆல்ரெடி அல்சர் இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு தூண்டுதலான ஒரு விஷயமா வந்து அமையும். ஸோ இப்போது நம்ம நோய் தற்காப்புக்காக நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், அதை ஃபாலோ பண்ணிவிட்டு மனதைரியம் ரொம்ப விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நான் சொன்ன முறைகளும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் கொரோனா சார்ந்த பல்வேறு விஷயங்கள் பற்றி டீட்டெயிலாக எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ கொரோனா சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-5-9-6-9-4-4. பொதுவாக கொரோனாவை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக வந்துட்டு வயதானவர்கள், அது மட்டும் இல்லாமல் சுகர் பிபி இது மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் உள்ளவங்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி உள்ளவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும், அதே போல் அவங்க பழைய மெடிசன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாமா, அந்த கபசுர குடிநீர் குடிக்கும் போது அலோபதிக்கான மெடிசன்ஸும் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி பல்வேறு சந்தேகங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாக இப்போ இந்த மூலிகை சார்ந்த நமக்கு விஷயம்ன்றதுனால என்ன மருத்துவம் மேற்கொண்டாலும் அதோடு இணைந்து நம்மளோட இந்த சித்த மருத்துவத்தில் நமக்கு இப்போ இன்ற பிரச்சனைக்கு நம்ம கபசுர குடிநீரை வந்து பரிந்துரைத்து சொல்லிட்டு இருக்கோம். இந்த குடிநீரும் சேர்த்து எடுத்துக்கலாம். அரை மணி நேரம் இடைவெளியில நமக்கு இந்த மருத்துவம் வந்து மேற்கொள்ளலாம். அதனால எந்தவித பக்க விளைவுகளும் நமக்கு கிடையாது. இப்போ எல்லா வயதினரும் யூஸ் பண்ணலாம். இப்போ குழந்தைகள் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 5-10 ml வந்து எடுத்துக்கலாம். பெரியவங்க அப்படின்னா 30-60 ml எடுத்துக்கலாம். இப்போ எம்டி ஸ்டொமக்கில் வந்து கபசுர குடிநீர் எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். கபசுர குடிநீர் எடுத்து மினிமம் ஒரு அரை மணி நேரம்லேருந்து ஒரு மணி நேரம் அப்புறமா நம்மளோட உணவுகளோ இல்லை வேற எதுக்காவது மருந்துகள் எடுக்கிறாங்க அப்படின்னா அதையும் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை வெறும் வயிற்றில் குடிக்க முடியல அப்படின்னு சொன்னால் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட எடுத்துக்கலாம், தவறு கிடையாது. ஒரு நாளைக்கு 2 வேளை வந்து எடுத்துக்கலாம். இப்போ சளி தொந்தரவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க 3 வேளை எடுத்துக்கலாம். எப்போ வந்து இந்த கபசுர குடிநீர் கஷாயம் போட்டாலும் 3 மணி நேரத்துக்குள்ளே அந்த கஷாயம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இப்போது வந்து நமக்கு 3 hoursக்குள்ளே தான் அதோட மருத்துவ குணம் வந்து நிறைஞ்சிருக்கும். 3 hoursக்கு மேலே அதோட கஷாயம் அப்படிங்கிறதுனால அதோட மருத்துவ குணங்கள் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால 3 hoursக்கு முன்னாடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ அதே மாதிரி இந்த கபசுர குடிநீர் வந்து இப்போது சித்த மருத்துவத்திலே வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்ருப்பாங்க. அதாவது ஏதாவது ஒரு பர்டிகுலர் நோய்க்கு சித்த மருந்துகளே வந்து எடுத்துகிட்ருப்பாங்க. அந்த மருந்துகளோடு சேர்த்து இந்த கபசுர குடிநீரும் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் மக்களோட நலன் கருதி இந்த கபசுர குடிநீர் வந்து நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நம்ம டோர் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க கீழே ஸ்க்ரோலில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நம்ம ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டுக்கும் வந்து டோர் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலும் மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருக்கவங்க கூட இந்த கபசுர குடிநீர் வந்து சேர்த்து எடுத்துக்கலாம். அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் இல்லை நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மைகளும் நோய்கள், அதாவது குறிப்பாக வந்து எந்த விதமான சளி தொந்தரவுகளுக்கும் முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய எந்த வகையான வைரஸும் வந்து நம்ம உடலை வந்து தாக்காத அளவுக்கு தற்காத்துக்கொள்ளும். ஸோ அதனால் நம்மளோட மருந்துகள் வந்து ரொம்பவே வந்து கை கொடுக்கும். அதோட மருத்துவ குணங்கள் வந்து நிறையவே வந்து இருக்குது. ஸோ அதனால் எல்லா ஏஜ் குரூப் பீப்புள்ஸும் வந்து எடுத்துக்கலாம். குறிப்பாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆஸ்மா பிரச்சனை, வீசிங் பிரச்சனை இருக்கிறவங்க ஆல்ரெடி எடுத்துட்ருக்கக்கூடிய மருந்துகளோடு சேர்த்து குறிப்பாக இந்த கபசுர குடிநீர் எடுக்கும் பொழுது இன்னும் நுரையில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியேற ஆரம்பிக்கும். குறிப்பாக வந்து இந்த கபசுர குடிநீரோட பிராணாயாம பயிற்சி, அதாவது மூச்சு பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி யோகாசன பயிற்சி, ஸோ இந்த யோகாசனம் பண்ணும் பொழுதும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பாற்றல் வந்து அதிகமாகும். அதே மாதிரி நம்ம ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒலியை எழுப்பும் பொழுதும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதாவது நமக்கு இந்த மூலாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு அந்த யோக பயிற்சி பிராணாயாம பயிற்சி பண்ணும் பொழுது மூலாதாரத்திலிருந்து நமக்கு ஒரு ப்ரெஷர் வந்து நமக்கு உருவாகும் பொழுது நமக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து அதிகமாகும். அது வந்து அந்த பயிற்சி பண்ணி அதோடைய பலன்களை வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதோட தன்மை வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் யாராக இருந்தாலும் சரி இப்போ இன்றைய காலகட்டத்தில் இந்த பயிற்சியை பண்ணிவிட்டு அதோட பெனிஃபிட்ஸை நம்ம வந்து அடாப்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராகவும் இதே ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் காவ்யா, சேலம்ல இருந்து கால் பண்றோம். ஓகேமா. என்னோட ஏஜ் வந்து 27. ஓகே. 2 இயர்ஸ் பேக் வந்து எனக்கு ஓவரீஸ்ல சிஸ்க் இருந்துச்சு, நான் ஆபரேட் பண்ணிருந்தாங்க. ஹலோ சொல்லுங்க.
ஆப்ரேஷன் பண்ணிருந்தாங்க. அது இப்ப ஒரு 2 இயர்ஸ் ஃபுல்லா நார்மலா பீரியட்ஸ் நார்மலா இருந்துச்சு. ஓகே, ஒரு 6 மந்தா வந்து தைராய்டு இருக்கு அப்படின்ட்டு தைராய்டு டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். சரிமா, 3 மந்த் வந்து எலக்ட்ரோசின் எடுத்திருந்தேன், அப்புறம் வந்து ஏதோ அலர்ஜி வருது அப்படின்ட்டு எனக்கு டேப்லெட் நேம் மாத்தினாங்க, தைரோ நார்ம்ஸ்ன்ற மாதிரி நேம் மாத்தினாங்க. ஓகே, அப்ப நேம் மாத்தினதுல இருந்து நார்மலா பீரியட்ஸே இல்லை எனக்கு. ஓகே, தைராய்டு பாயிண்ட் வந்து 1 பாயிண்ட் சம்திங் இருக்கு எனக்கு இப்ப. ஓகேமா, அது ஏன் இப்ப ரெகுலரா ஆக மாட்டேங்குது எனக்கு தெரியல. நானும் மார்னிங் வந்து ஃபுல்லா கலிச்சிக்காய் அந்த மாதிரி குச்சித்தான் இருக்கேன், நார்மலா இல்லை இப்ப எனக்கு. சரி ஓகேமா. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த எல்ட்ராக்சின் எடுக்கும்பொழுது அலர்ஜி ஆச்சுங்களா? எலக்ட்ரோசின் எடுக்கும் போது எனக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 3 மந்த் நார்மல் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் ஒரு 4 மந்த்துக்கு அப்புறம் எனக்கு பாயிண்ட்ஸ் வந்து தைராய்டு பாயிண்ட்ஸ் வந்து மாற மாற எனக்கு அலர்ஜி வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் டாக்டர் வந்து எனக்கு நேம் மட்டும் மாத்திட்டு இருந்தாங்க, தைராய்டு நார்ம்ஸ் மாத்திட்டு இருந்தாங்க. ஓகே, வெயிட் அதிகமா இருக்கீங்களாமா? இல்ல, 58 இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ மெயினாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இப்போது வந்து இப்போது ஒன்ஸ் வந்து நம்ம ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறோம், ஒரு லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணி ஒரு அதை பர்ஸ்ட் பண்ணுறோம், இல்லை சிஸ்டாக இருந்தாலும் சரி, இல்லை பிசிஓடியாக இருந்தாலும் சரி, நம்ம அதை பர்ஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் திரும்பவும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் திரும்பவும் ஃபார்ம் ஆகும். இப்போ ஒரு கோர்ஸ் ஆஃப் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம், திரும்பவும் இந்த பிரச்சனைகள் வராதா அப்படின்னா நமக்கு உடல் தான், நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள்னால நம்ம லைஃப் ஸ்டைல்னால திரும்பவும் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ அது வந்து லேப்ரோஸ்கோபிக் பண்ணிவிட்டு நம்ம அதை ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் திரும்ப நமக்கு லைஃப் லாங் வராது இந்த பிரச்சனை, இனிமேல் நமக்கு ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது 50% வந்து தவறான ஒரு விஷயங்கள் தான். ஏன்னா நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஹார்மோன் ப்ராப்ளம். ஸோ ஹார்மோன் ப்ராப்ளம்ங்கிறது நமக்கு ஒன்னோட ஒன்று இணையப்பட்ட ஒரு விஷயங்கள். இப்போ தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் டெஃபினட்டாக வரும், கூடவே வந்து ஓவரிஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த பீரியட்ஸில் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ரெண்டுமே வந்து நமக்கு நார்மலாக வச்சுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் தான். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கணும், நம்ம சாப்பிட்ற நேரம், நம்ம தூங்குகிற நேரம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விஷயமா இருக்குது. ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ்க்கு முக்கியமான காரணம் நம்ம தூங்குகிற நேரம். இரவு வந்து நம்ம ரொம்ப லேட்டாக தூங்குகிறோம், இல்லை காலையில் ரொம்ப லேட்டாக எழுந்துக்கிறோம். இரவு நேரத்தில் குறிப்பாக வந்து நம்ம கண் விழித்து நம்ம வேலை செய்கிறதுனால நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே 2x வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் நமக்கு ஹார்மோன் பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ லைஃப் ஸ்டைலோட நீங்கள் மாத்திரைகள் ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயம். நிறைய பேர் வந்து மாத்திரையோட டோசேஜ் மட்டும்தான் அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு நோய்க்கு வந்து மருந்துகள் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த மருந்துகள் வந்து ஒரு 3 to 6 மந்த்ஸோ இல்லை ஒரு ஷார்ட் பீரியடோ நம்ம அந்த மருந்தை ஸ்டாப் பண்ணிடணும். அதுதான் நம்ம எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கு முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து விருந்தும் மருந்தும் வந்து 3 நாட்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால நம்ம கரெக்டாக வந்து நம்ம லைஃப் லாங் ஃபுல்லாக மருந்துகள் எடுக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. சித்த மருத்துவத்தில் இதுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் எல்லாமே இருக்குது. நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் சீதாப்பழத்தோட இலைகள் கிடச்சிது அப்படின்னா அந்த இலைகள் வந்து நல்லா ஒரு ஹாட் வாட்டரில் ஒரு 1/2 hour கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஒரு 1/2 hour அப்புறம் நல்லா ஜூஸ் மாதிரி பண்ணி நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி ஒரு 60 ml காலையிலையும் நைட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். ஸோ அது எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு தைராய்டு லெவல் மெயின்டைன் ஆகும். ஸோ தைராய்டு லெவல் நார்மலுக்கு வந்துருச்சுனாலே ரெகுலர் பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ மோஸ்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஜங்க் ஃபுட்ஸ்னால குறிப்பாக அசைவ பிரியராக நீங்கள் ஒரு வேளை இருந்தீங்க அப்படின்னா நமக்கு எடுக்கக்கூடிய அந்த பிராய்லர் சிக்கன், பிராய்லர் முட்டை, மைதா பேஸ்டு ஃபுட்டு, நம்ம மோஸ்ட்டாக வந்து ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. குறிப்பாக பேக்கிங்கில் வரக்கூடிய விஷயங்கள், ஜூஸஸ், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு நமக்கு தோப்புக்கரணம், நமக்கு ரெகுலர் பீரியட்ஸ் வரணும் அப்படின்னா தோப்புக்கரணம் ஒரு 10 to 15 times போடணும். இது வந்து ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி தெரியும், பட் ஆனால் கண்டிப்பாக அது பண்ணும்பொழுது தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து சுரப்பிகளும் நல்லாவே வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ சிம்பிளாக வந்து நமக்கு சூரிய நமஸ்காரமும் நீங்கள் பண்ணலாம். சூரிய நமஸ்காரமும் தோப்புக்கரணமும் நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் வரும். ஒரு 3 மந்த்ஸ் கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும், பயப்படுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு நியர்பை வந்து வேப்ப இலையோட கொழுந்தும் நீங்கள் எடுத்துக்கலாம், அரச இலை கிடச்சதுன்னா அதோட கொழுந்தும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த 2 இலைகளும் நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு புளிக்காத மோரில் கலந்து வெறும் வயிற்றில் ஒரு 3 days வந்து எடுத்துக்கோங்க. பர்டிகுலராக மென்சஸ் டைமில் எடுக்கும் பொழுது
ஓவரிஸில் இருக்கக்கூடிய அனைத்து ப்ராப்ளமும் உங்களுக்கு மென்சஸ் வழியாக ஒரு அப்சர் ஆகி வெளியில் வந்துடும். நம்மளோட மருத்துவமனையிலும் அதுக்கு நிரந்தர தீர்வு வந்து இருக்குது. நீங்கள் கால் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு இந்த டீட்டெயில்ஸ் இந்த ப்ராப்ளம்லாம் க்யூர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ சார், உங்களோட பேர் என்ன சொல்லுங்க சார். உங்க பேர் என்ன? நாங்க திருவண்ணாமலையில இருந்து பேசுறோம், செந்தில். ஓகே, உங்க கேள்வி என்ன சார்? செந்தில் மேடம். ஓகே, உங்க கேள்வி என்ன சார்? மேடம், நான் ஆர்ஜியாவில தான் மருந்து எடுத்துட்டு இருக்கேன் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. என்ன ட்ரீட்மென்ட்காக எடுத்துட்டு இருக்கீங்க? 11 ஆண்டுல மருந்து ஸ்டார்ட் பண்ண மேடம். சரிங்க, ஸ்டார்ட் பண்ண மேடம். சரிங்க, சொல்லுங்க. இந்த மாசம் மட்டும் டாக்டர் இல்லாத போய் வாங்கிட்டு வந்தோம் மருந்து. சரி, எனக்கு ரெண்டு பிரச்சனை மேடம். சொல்லுங்க சார். எப்பயாவது ஒரு முறை அந்த தும்பல் வருது. சரிங்க, மார்பகுதியில லைட்டா வலி இருக்கு. ஓகே, சோ மோஷன் ஃப்ரீயா இருக்கா? வயிறு உபசமா இருக்குங்களா? வயிறுல கொஞ்சம் உபசமா இல்ல மேடம். ம், இல்ல மோஷன்ல ஃப்ரீயா போகுது. சரி, எந்த மார்வலினா எந்த பக்கம் வலி இருக்கு? வலது பக்கமா, இடது பக்கமா? ஷோல்டர் பெயின் இருக்கா? கைகள்ல வலி பரவுதுங்களா? இந்த வந்து ரைட் சைடுல வலி இருக்கு. சரி, சொல்லுங்க. அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் மேடம், இந்த மருந்து சாப்பிட்டு அனிதம் எடுத்துக்கிட்ட வந்தோம் 2 மாசத்துக்கு முன்ன. அந்த மருந்து சாப்பிட்டதுல இருந்து வேற பக்கம் வந்து அரிப்பு ஏற்படுது. 2 மாசத்துக்கு முன்னாடி என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? லிக்விட் மருந்து தான் கொடுத்தாங்க மேடம், அனிதா மேடம். சரிங்க, எனக்கு வந்து சளி தொந்தரவுக்காக அந்த சரி அடுக்கு தும்பல். சரிங்க, அப்புறம் இந்த இது விந்து நீர்த்து போகுது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மார்பு வலி அப்படின்னா நமக்கு எந்த பகுதியில் வலி இருக்குது, இடது பக்கம் வலி இருக்குது அப்படின்னா குறிப்பாக கவனம் செலுத்துறது அவசியம். அந்த வலிகள் வந்து ஷோல்டர் மூலயமா கை வரைக்கும் பரவுது அப்படின்னா இமீடியட்டாக ஒரு மருத்துவரை போய் பார்த்து ஒரு பேசிக் இசிஜி எடுத்துகிட்டு அதில் என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து எக்கோ டெஸ்ட்டு இது மாதிரி நம்ம பார்க்கணும். இல்லை நார்மல் கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனை, ஒரு குத்துற மாதிரி வலி, அதாவது இந்த நெஞ்சு வலிக்கும் வந்து கேஸ்ட்ரிக் பிரச்சனைகளுக்கும் வந்து அதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படிங்கிறது நமக்கு அந்த டைமில் வந்து சொல்ல தெரியாது. ஸோ நெஞ்சில் வலி, மார்பகத்தில் வலி அப்படின்னா உடனே ஒரு பேசிக்காக ஒரு இசிஜி பார்த்துக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து கேஸ்ட்ரிக் பிரச்சனை இல்லாத மாதிரி தெரியலாம், பட் ஆனால் மைல்டாக நமக்கு வந்து கேஸ் ப்ராப்ளம் இருக்கும். இப்போ நாடி பார்க்கும்பொழுது உங்களுக்கு வாதம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மைல்டான ஒரு கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருந்தால் கூட நமக்கு அது எக்ஸ்போஷர் ஆகாது. ஸோ ரொம்ப அப்படியே வயிறு உப்புசமாக, ஒரு சிலருக்கு மட்டும்தான் வயிறு பயங்கரமாக வந்து டைட்டாகி உப்புசமாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. பட் ஒரு சிலருக்கு மைல்டாக இருக்கும்பொழுதே நமக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே இருக்க ஆரம்பிக்கும். சாப்பிட்றதுக்கப்புறம் ஒரு டம்ளர் சுடு தண்ணி குடிக்கிறது நல்ல விஷயம். அதே மாதிரி எப்போ தண்ணி குடித்தாலும் சரி வெதவெதுன்னு ஹாட் வாட்டர் குடிங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே படுக்கக்கூடாது, குறிப்பாக வந்து பகலில் தூங்குறது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணும். ஒரு 20 நிமிஷமாவது வாக்கிங் போகிறது நல்ல விஷயமா இருக்கும். அதுக்கடுத்து நம்ம மருந்துகள் எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா சுடுதண்ணி குடிச்சிட்டு நீங்கள் படுக்கும்பொழுது உங்களுக்கு அந்த ஈஸியாக அந்த செரிமானம் சக்தி வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து இந்த விந்து நீர்த்து போகிறதுக்காக நீங்கள் ஒரு 6 மாதம் நீங்கள் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது தான் உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றப்படையான மருத்துவம் தான் நம்ம மேற்கொண்டுட்டு இருக்கோம். ஸோ கிளென்சிங் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் உங்களோட ப்ராப்ளம் ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து நம்ம பர்டிகுலராக மெடிசன்ஸ் வந்து கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா மருத்துவமனை கால் பண்ணி இன்னும் நீங்கள் டாக்டர்ஸ் கிட்டே கிளியராக பேசிக்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பு இருக்காங்க. ஹலோ வணக்கம், சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? ஓகே, உங்களோட கேள்வி என்ன சார்? காது ஒரு 5 வருஷமா சவுண்ட் வருது மேடம், ஒரு சைலன்ட் ஒரு சவுண்ட். ஓகே ஓகே சார், எவ்வளவு நல்லா இருக்குங்க? ஒரு 5 வருஷமா இருக்கு மேடம். டாக்டர் போய் செக் பண்ணா ஒண்ணுமே இல்லைங்க, அதான் ஒண்ணுமே அப்படின்றாங்க. சவுண்ட் வரீங்க என்னங்க சார், புரியல? 5 வருஷமா இருக்கு மேடம் அந்த காது சவுண்ட். ஓகேங்க சார், ENT பாத்தீங்களா என்ன சொன்னாங்க? ஒண்ணுமே இல்லப்பா, அது ஒண்ணுமே இல்லப்பா,
பேசிட்டே இருப்பீங்களா? இல்லங்க, உனா சாப்பிடாம பார்த்தா அதுல கால் அடிக்கு மாதிரி. ஓகே, ஸோ இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இயர் ட்ரம் வந்து நார்மலாக இருக்கா, அதே மாதிரி நர்வஸ் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா அப்படின்றது ரொம்ப கவனம் செலுத்தணும். ஸோ இதுக்கு பேசிக்காக பார்த்துட்டோம் அப்படின்னா நிறைய டெஸ்ட் வந்து இருக்குது. குறிப்பாக வந்து எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கும்போது நமக்கு கிளியராக ஒரு என்ன ப்ராப்ளம்ங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டா நீங்கள் சிம்பிளாக வந்து நீங்கள் வேதி பிடிக்கலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு அந்த தலையில் வந்து நீர் கோர்த்திருந்தாலும், நமக்கு ஒரு சிலருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு வந்து வேதி பிடிங்க. நீர்கள் வந்து கோர்த்து இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி ஒரு சவுண்ட் வந்து வரும். அது கம்ப்ளீட்டாக வெளியே வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நார்மலுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி குறிப்பாக வந்து டாக்டர் சொல்லக்கூடிய ஏதாவது பர்டிகுலர் டெஸ்ட் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப நீங்கள் மருத்துவரை போய் பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சவுண்ட் வந்து வரக்கூடாது. ஸோ இது நார்மல் தான், தானாகவே சரியாயிடும் அப்படின்றது நமக்கு அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. நீங்கள் திரும்பவும் வந்து ஒரு பேசிக் டெஸ்ட் எடுத்துட்டு ஒரு ENT மருத்துவரை ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஓகே, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க உங்க பேர் என்ன? ஓகே, நிச்சயமா பேசலாம். உங்களோட கேள்வி என்ன? கேள்வி வந்து இந்த கபசுரா சொல்றாங்க. ஓகே, அது எப்படி செய்யறது? ஓகேமா, ஓகே. இப்போ இந்த கபசுர குடிநீர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 200 ml வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. 10 grams வந்து கபசுர குடிநீர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு 60 ml வர வரைக்கும் கொதிக்க வச்சு வடிகட்டி நம்ம குடிக்கும்போது வந்து வெதுவெதுப்பான சூடோடு குடிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். இது காலையிலையும் நைட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இது எப்போ வந்து ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போவே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து காய்ச்சி குடிக்கிறது நல்ல விஷயம். ஓகே, ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சி குடிக்கிறது தான் கரெக்டான விஷயமா இருக்குது. ஸோ காலையில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அது ஈவினிங் வரைக்கும் குடிக்கிறது, ஒரு நாளைக்கு 2 முறை குடிக்கிறதுனால அப்படிலாம் குடிக்கிறது கூடாது. எவ்வளோ ML மேம் ஒவ்வொருத்தருக்கும் எடுத்துக்கலாம்? குழந்தைங்களுக்கு எவ்வளோ ML எடுத்துக்கலாம்? இப்போ ஒரு நோயாளி இருக்காங்க, வயதானவர்கள்னால் அவங்க எவ்வளோ ML எடுத்துக்கலாம்? எத்தனை நாட்களுக்கு எடுக்க வேண்டியது அவசியமான விஷயமா இருக்குது? ஓகே, ஸோ இப்போது குழந்தைகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது பேசிக்காக ஒரு 1 இயர் பேபி அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு 3 ml வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 to 8 years இருக்குது அப்படின்னா ஒரு 10 to 15 ml வரைக்கும் நம்ம கொடுக்கலாம், ஒன்றும் ஆகாது. அதில் குழந்தைங்க குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அதை கொஞ்சம் தேன் கூட, சுத்தமான மலை தேனாக இருந்தால் ரொம்ப நல்ல விஷயம், தேன் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பெரியவங்களாக இருந்தாங்க அப்படின்னா 30 to 60 ml எடுத்துக்கலாம். 2 வேளை எடுத்துக்கும் பொழுது வெறும் வயத்தில் நல்ல பலன்கள் வந்து தரும். அதே மாதிரி சளி பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு 3 வேளை கூட எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 4 மணி நேரம்லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் கொஞ்சம் கேப் விட்டு அது ஒரு நாளைக்கு இந்த 24 hoursல் ஒரு 3 times கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஆஸ்மா பிரச்சனை இருக்குது, சைனஸ் பிரச்சனை, இந்த அடுக்கு தும்மல் பிரச்சனை, இந்த நுரையீரலில் வந்து சளி வந்துக்கிட்டே இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு 3 times கூட எடுத்துக்கலாம். தொடர்ந்து வந்து நம்ம 7 days, இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்துக்கிட்டோம், இப்போது எந்த ஒரு சளி பிரச்சனைகளும் இல்லை, ஹெல்த்தியாக நார்மலாக இருக்காங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து 7 days வந்து எடுத்துக்கலாம். இல்லை சளி பிரச்சனை, ஆஸ்மா, வீசிங், சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ந்து ஒரு 14 days வந்து இந்த கபசுர குடிநீர் எடுக்கும் பொழுது இந்த கோழைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியேறும், உடலில் இருக்கக்கூடிய சளிகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும், நுரையீரலோட வீக்கத்தை வந்து குறைக்க ஆரம்பிக்கும். இந்த கபசுர குடிநீரோட மருத்துவ குணமே வந்து பெஸ்ட் எக்ஸ்பெக்டோரண்ட்டு. அதாவது எக்ஸ்பெக்டோரண்ட் அப்படின்னா நமக்கு நுரையீரலில் இருக்கக்கூடிய சளிகளை வந்து எக்ஸ்பெல் பண்ணி கொடுக்கும். பிராங்கோ டயலட்டிஸ் அதாவது சுவாச குழாய்களை வந்து நல்லா விரிவடைய செஞ்சு அந்த கோழைகளை வந்து வெளியேற்றும். ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி பயரட்டிக் இந்த மாதிரியான மருத்துவ குணங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ அதனால தான் இந்த கபசுர குடிநீரை ஃபர்ஸ்டாக ப்ரெஃபர் பண்ணுறோம். ஓகே ஃபைன், அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். டாக்டர் ஆன் கால். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம், சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்ன? மேடம் என் பேர் மணிவாசகர். மேடம் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? தேனி மாவட்டம் மேடம். எனக்கு வயசு 42 மேடம். ஓகே ஃபைன், உங்களோட கேள்வி என்ன சார்? மேடம் எனக்கு அல்சர் 1.5 வருஷமா இருக்கு மேடம். எனக்கு சரிங்க, அதுல அந்த லாப்டாஸ்க்கு அந்த எடுத்து போட்டோலாம் எடுத்தாச்சு மேடம். அது மாத்திரை சாப்பிட்டு வந்தேன் மேடம். அது கிளியரான மாதிரி இருக்கு மேடம், பழையபடி வந்துருது மேடம், வேர் வலிக்குது மேடம். அதே டாக்டர் பேசுங்க மேடம். ஓகே, இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அல்சருக்கு நம்ம கண்டினியூஸாக ஒரு 3 to 6 months உங்களோட நோயோட தாக்கத்தை பொறுத்து மருந்துகள் எடுக்கிறது அவசியம்.
அதுக்கு அடுத்து நமக்கு ஒன்ஸ் இந்த ப்ராப்ளம் சரியானதுக்கு அப்புறம் நம்மளோட உணவியல் பழக்க வழக்கங்களை மெயின்டைன் பண்ணுறது நல்லது. குறிப்பாக வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வந்து பார்த்துக்கணும். இப்போது நம்ம சாப்பிட்ற உணவுகள்னால ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும், அதெல்லாம் இந்த அல்சர் பிரச்சனை. இப்போ மருந்து மாத்திரைகள்னால ஒரு சிலருக்கு அல்சர் ஏற்படும், ஒரு சிலருக்கு ஓவராக ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்க அப்படின்னா தானாகவே அல்சர் வர ஆரம்பிக்கும். என்ன காரணம் அப்படின்னு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்பொழுது நம்ம வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆசிடோட செக்ரீஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு அல்சர் வந்து ஏற்படும். ஸோ ஸ்ட்ரெஸ் லெவலை மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப காரமான உணவு, மசாலா ஐட்டம்ஸு, குறிப்பாக கடினமான உணவுகள் இது மாதிரிலாம் எடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணும். இப்போ அந்த அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க வயிறு ஃபுல்லாக வந்து எடுக்க முடியாது. ஸோ அதோட சாப்பாட்டோட அளவை வந்து குறைக்கும் பொழுது நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இவங்கெல்லாம் வந்துட்டு இப்போ அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு 3 times அப்படிங்கிறது நீங்கள் ஒரு 5 times கூட ஸ்பிளிட் பண்ணி டயட்டை வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப புளிப்பு சுவையுள்ள உணவுகள் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இந்த அரிக்கிற தன்மை இருக்குது இல்லையா. ஸோ அதனால் நம்ம ரொம்ப ஓவராக புளிப்பு எடுத்தோம் அப்படின்னா திரும்பவும் அல்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ கரெக்டான நேரத்தில் சாப்பிடணும், கரெக்டான நேரத்தில் தூங்கணும், வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும், காரமான உணவுகள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் திரும்பவும் வராமல் பார்த்துக்கலாம். இது முக்கியமான ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். டெய்லி காலையில் நீங்கள் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லெண்ணெய் வந்து நல்லா கார்கிள் பண்ணலாம், அதாவது வாய் கொப்பளித்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 spoon நல்லெண்ணெய் வந்து நீங்கள் வாயில் வச்சுட்டு நல்லா வாய் கொப்பளிக்கும் பொழுது ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த எண்ணெய் வந்து தண்ணியாக மாற ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் நல்லா வாய் கொப்பளிச்சுட்டு நீங்கள் அதை துப்பிடணும், ஸ்பிளிட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் வெறும் வயிற்றில் வந்து நல்லெண்ணெய் கூட நீங்கள் 2 spoon செக்கிலாட்டின நல்லெண்ணெய் வந்து உள்ளுக்கு விழுங்கிக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் நார்மலாக டயட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் உபயோகப்படுத்திக்கலாம், அப்படி இல்லைனா தேங்காய் பால் எடுத்துக்கலாம், மணத்தக்காளி கீரை வந்து எடுத்துக்கலாம். வெந்தயம் சீரகமும் நல்லா ஃப்ரை மைல்டாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு பவுடர் பண்ணிவிட்டு புளிக்காத மோர்லேயோ இல்லை பிளெயின் ஹாட் வாட்டர்லேயோ மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எடுக்கும்பொழுது அல்சர் வந்து தானாகவே குணமாகும். உங்களுக்கு வந்து அம்மான் பச்சரிசி அப்படிங்கிற மூலிகை வந்து உங்களுக்கு அருகாமையில் கிடச்சிது அப்படின்னா அதையும் நீங்கள் நல்லாவே சமைச்சு எடுத்துக்கலாம். இல்லை துவையல் ஃபார்ம்லேயோ இல்லை கஷாயம் ஃபார்ம்லேயோ நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கும் பொழுது அந்த அல்சர் வந்து நல்லா குணமாகும். குறிப்பாக வந்து தேனோட கலந்து எடுத்துக்கும் பொழுது அதோட மருத்துவ குணம் ரொம்ப அதிகமாகும். நம்மளோட ஆர்ஜிஆ மருத்துவமனையிலும் இதுக்கு நிரந்தர தீர்வு இருக்குது. மருத்துவமனைக்கு நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணிட்டு நேரில் போய் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். டாக்டர் இந்த 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அட்லும் கட்டி காட்டலிங் பேஃப் மியூ ஆல்.